ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஆரோஜி அலாய் எக்ஸ், ஆரோஜி அலாய் டூ, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்ரி திங் யூ நீட் டு நோ அபவுட் ஆரோஜி அலாய் எக்ஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் அந்த அதோட எக்ஸ் வந்து வெப் பேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு எது எது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எது எது வந்து சேமாக இருக்குது, ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த டிவைஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆரோஜி அலாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஆரோஜி அலாயை வாங்க. கொஞ்சம் லேட்டாகவும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, டைமாக வெயிட் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஒரு ஹேண்டல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வாங்க ஸ்பெக் போகலாம். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அந்த AMD Z1 எக்ஸ்ட்ரீம் ப்ரொசஸர் வந்து சேம் தான் கைஸ், அது வந்து டோட்டலி சேமு. மற்றபடி இந்த வாட்டி வந்து ROG Ally கிராவிட்டி தெர்மல் சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, இதெல்லாம் வந்து எப்பயும் போல் சேம் தான். அதோட வந்துட்டு இந்த வாட்டி இந்த பேட்டரி வந்துட்டு 80 hour பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட யூஎஸ்பி டுவல் யூஎஸ்பி டைப் சி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்மரி கிரேட்ஸ் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து நிறையா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து 24 GB DDR5 RAM கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று M.2 SSD வேறு நம்மளுக்கு கிடைக்குது இந்த வாட்டி வந்து அப்கிரேட். ஓகே கைஸ், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே போவோம். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆரம்பரி கிரேட்டோட புது வந்து ஒரு டிசைன் இது வந்து அதோட. ஸோ அஃப்கோர்ஸ் சீம்லெஸ் ப்ளே அண்ட் தென் போன் ஃபோர் ஹேண்டல் கேமிங். அப்புறம் ஸோ இது வந்து ப்ரொசஸர் பற்றி எப்பயும் போல் சொல்கிறது தான் வந்து இந்த ஹை த ஹேண்ட் த ஹெலிட் ஹை பர்ஃபார்ம் ப்ரொசஸர் ஃபார் ஹேண்டல் கேமிங். அதுவும் இல்லாமல் ஸோ இதுதான் கைஸ் இந்த ஃபுல் நியூ அப்கிரேட். ஸோ பாருங்கள் M.2 SSD சப்போர்ட் இந்த வாட்டி வந்துட்டு PCI Gen 4 M.2 SSD வந்து கொடுத்துருக்காங்க, ஆஃபரிங் அப் டு 1 TB ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் வந்து 1 TB ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அது உள்ள உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜ் வேணுமோ அந்த ஸ்டோரேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். அதோடு வந்துட்டு புதுசாக வந்து DDR5 ரேமு 24 GB. இதுக்கு முன்னுக்குள்ளே வந்து ROG Ally-ல வந்து 16 GB தான் இருக்கும், இந்த வாட்டி வந்து 24 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு. அடுத்தது வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ரொம்ப பேர் ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு சொன்னாங்க இதுக்கு முன்னுக்குள்ளே ROG Ally-ல. இந்த வாட்டி வந்து 80 hour கெப்பாசிட்டி பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 100% பர்ஃபார்மன்ஸ் ROG Ally டிசைன் டு லெட் யூ ப்ளே எனிவே கூலிங். யா, அந்த கூலிங் சிஸ்டம்லாம் கொஞ்சம் ரீஃபைம் பண்ணியிருக்காங்க, நிறையா மாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபுல் டைனமிக் பேரிங் வேறு கொடுத்துருக்காங்க. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டவுன் இந்த வாட்டி வந்து 0.15 mm திக் ஃபேன்ஸ் அலோவ் டு இன்க்ளூஷன் ஆஃப் 80 watt பேட்டரி ஃபார் ஸ்டில் இன்க்ரீஸிங் ஓவரால் ஏர் ஃப்ளோ பை 10%. அதுவும் இல்லாமல் அடுத்து வந்து கூல் இன்சைட் அண்ட் அவுட். ஓகே, அது அது ஓகே, அது ரைட்டு. அதோட இந்த வாட்டி வந்துட்டு டஸ்ட்டு எங்கே நீ ROG Ally டஸ்ட் ஃபில்டர் வர கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஓகே ஓகே, ROG Ally டஸ்ட் ஃபில் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி வந்துட்டு கீப் ஃபாரின் டெப்ரிஸ் அவுட் ஆஃப் த ஃபேன். ஆமாம், மோர் எஃபிஷியன்ட் குவைட் கூலிங் ஃபார் இயர்ஸ் டு கம் ஃபார் இயர்ஸ். அதோட 0.1 mm அல்ட்ரா டின் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 0.1 mm தின் வர சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த நம்ம கீழே போவோம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் இந்த ஒரு ஸ்பெக் ஆயிஸ். 120Hz சேமு, 1080p சேமு, டச் பேனல் 7-inch சேம், ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 7 ms. அதோட ஒயிட் கலர் கமுட் sRGB 100%, ஹை பிரைட்னஸ் 500 nits, AMD ஃப்ரீ சிங்க் ப்ரீமியம், பெட்டர் அவுட்டோர் வித் விசிபிலிட்டி வித் கார்னிங் DXC கார்னிங் கொரிலா கிளாஸ் விக்டர்ஸ் வர கொடுத்துருக்காங்க. அதோட DXC-யோட கோட்டிங் வர இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனை பற்றி வர சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் DXC கோட்டிங் ரிடியூஸ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் வைல் ஆல்சோ இன்க்ரீஸிங் த ஹார்ட்னஸ் பை ஓவர் 40%.
ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க இந்த வாட்டி வந்துட்டு. அதோட வந்துட்டு கேட்ட க்ரீப், இது க்ரீப் ஒரு மாதிரியாக க்ரீப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக ஒரு க்ரீப் பிடிக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அது அதோட நான் சொன்னால ஸ்லீப் ரெசிஸ்டன்ட் டிசைன், இதோ ஸ்லீப் ரெசிஸ்டன்ட் டிசைன், எஃபர்ட்லெஸ் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்ஜிபி லைட்டிங் எப்பயும் போல் உள்ளது தான். அதுக்கடுத்து இன்ஸ்டன்ட் லாகின், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன், ஓகே அது ரைட்டு. அதோட கேட்ட க்ரீப் ஓகே சரி. நான் 4.5 mm கொடுத்துருக்காங்க. எஃபர்ட்லி பட்டன் ப்ரெஸ்ஸிங், அப்புறம் ஜாய்ஸ்டிக், ட்ரிகர் எப்பயும் போல் தான், மைக்ரோ பட்டன் பின்னால் உள்ளது, டைரக்ஷனல் பட்டன், ஜாய்ஸ்டிக். ஸோ இதை அது சொன்ன லகாய்ஸ் இம்ப்ரூவ் கேம் லைப்ரரி. ஸோ இந்த ஆர்மரி கிரேட் எஸ்சி வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஆரோஜி எல்ஐடி வந்துட்டு இது இந்த அப்டேட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி கலர் வர மாற்றிருக்காங்க ஆரோஜி எல்ஐ ஹெக்ஸ். இது வந்து நார்மல் தான் வந்து 3 months ஆஃப் கேம் பாஸ் இன்க்ளூடட். மாடர்ன் செக்யூரிட்டி இது வந்து நார்மல் எப்பயும் போட உள்ளது தான். அதோட இந்த வாட்டி வந்து 12 smart ham speakers, 2-way AI noise cancellation technology, Dolby Atmos, high resolution audio. So reach the clouds with the Wi-Fi 6E. பாருங்க இந்த வாட்டி வந்து Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்ட்ரீமிங், கிளவுட் கேமிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் கண்ட்ரோல் ஏர் வென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஆரோஜி எல்லாம் வந்துட்டு அடுத்து இது விற்கலாமா வேணாமா, இதை விற்றுட்டு இதை பற்றி வாங்கி நம்ம ரிவ்யூ கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கணும், பிளான் பண்ணோம், தெரியல அது எப்படி வருதா இல்லையான்னு. ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே கொஞ்சம் டெக்ஸ் இந்த ஸ்பெக்ஸ் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ தான் பாருங்கள், 12 GB 2 DDR5 ஆன்போர்ட் சப்போர்ட்டட் டுவல் சேனல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பாருங்க. ஸோ மற்றதெல்லாம் சேம் தான், முதல் படித்தது தான் இதுலேயும் இருக்குது. ஸோ சோஃபா காய்ஸ் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அதுக்கு முன்னாடி இந்த ஆரோக்கிய லைவ் வந்து வாங்காதீங்க, இப்போ நம்ம இதை வாங்குங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க, என்னடா சார் நம்ம வாங்கிட்டோமே அந்த அதை அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு அதை விற்றுட்டு வேணால் வாங்க பாருங்கள். எப்படி பார்த்தாலும் அது விற்றாலும் ரொம்ப விலை குறவாக போகும். ஸோ காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆரோஜி எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். இதை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், சீ யூ காய்ஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.